வணக்கம் தாய் நாடு. வணக்கம் தாய் நாடு, தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்ல தீரைகள் நாடி வந்திடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு, எங்கள் கோயில், எங்கள் வாசல்லோடு, எங்கள் வாழ்வு, எங்கள் வழி இன்னும் பலதோடு நீட இணைத்திடும். திங்கள் முதல் வள்ளி வரை தினம் பல விடையங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சி நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய் நாடு. வணக்கம் உறவுகளே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய வணக்கம் தாய்நாட்டினுடைய பயணமானது தாயகத்திலே காணப்படுகின்ற கிராமங்களை நோக்கி, தாயகத்தினுடைய பிரதேசங்களை நோக்கியதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய முழங்காவல் பிரதேசத்திற்கு நோக்கி வந்திருக்கிறோம். இந்த முழங்காவல் பிரதேசம் இன்று எப்படி காணப்படுகிறது, முந்தி இது எப்படி இருந்தது, இன்று எப்படி காணப்படுகிறது, இங்கே என்னென்ன சிறப்பான விடயங்கள் காணப்படுகின்றன, இங்கே வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இங்கே காணப்படுகின்ற பௌதீக வளங்கள் எப்படி இருக்கிறது போன்றவற்றை நோக்கியதான பயணமாக இன்றைய வணக்கம் தாய்நாடு அமைய போகிறது. நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். முழங்காவல் பிரதேசத்தை நோக்கி நாங்கள் நகரப்போகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் கிளிநொச்சியினுடைய முழங்காவில் தேசிய பாடசாலைக்கு வந்திருக்கிறோம். இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற முக்கியமான ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை காணப்படுகிறது. முழங்காவல் பிரதேசம் என்று நாங்கள் சொல்லுகிற போது, இந்த முழங்காவல் பிரதேசம் மட்டுமல்லாமல் இதற்கு அயலிலே காணப்படுகின்ற நாச்சுக்குடா, வெள்ளாங்குளம், இது தவிர வேரவில், வெளைப்பாடு, ஜெயபுரம் போன்ற பிரதேசங்களில் இருந்தெல்லாம் இந்த பாடசாலைக்கு மாணவர்கள் வந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பாடசாலையிலே தரம் ஒன்று தொடக்கம் உயர்தரம் வரையான மாணவர்கள் கல்வி பயில்கின்றார்கள். எனது பெயர்
அதன பிள்ளை சகாயராஜ். நான் கிள்ளச்சி மாவட்டத்தில் இருக்கிற முழங்காவில் மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையில் கல்வி இருக்கிறேன். எமது பாடசாலையில் 1000 மாணவர்களை உள்ளடக்கியதாகவும் 42 ஆசான்களை உள்ளடக்கியதாகவும் காணப்படுது. இங்கு வலைப்பாடு, வேரவில், கிராஞ்சி, நாச்சுக்குடா, கரிகாலை நாகப்படுவான், இரண்டு மாநகர் இவ்வாறு பல பிரதேசங்களிலிருந்து மாணவர்கள் எமது பாடசாலையில் கல்வி கற்கிறார்கள். அந்த நிலைமையில் எமது பாடசாலையில் அதிக வளங்கள் காணப்படுகிறது. பூனேரி பிரதேசத்தில் எமது கோட்டத்தில் எமது பாடசாலையே தேசிய பாடசாலையாக காணப்படுகிறது. அந்த வகையில் பூனேரி கோட்டத்தில் காணப்படுகின்ற பாடசாலைகளில் காணப்படுகின்ற வளங்களை விட எமது பாடசாலையில் அதிக வளங்கள் காணப்படுகிறது. அந்த வகையில் அந்த வளங்களை பயன்படுத்துவதற்கு, அதை செயற்படுத்துவதற்கு எமது ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிமித்தம் எமது மாணவர்கள் இருந்து கற்கிணறி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தளபாடங்கள், இடவசதிகள் போதாமை காணப்படுகிறது. படிக்கிறேன். நானும் 2 பாடங்கள் மரத்தின் கீழ் இருந்து படிக்கிறேன். இங்கு எல்லா ஏலவல் மாணவர்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் கலைத்துறையில் எல்லா பாடங்களும் இங்கு காணப்படுகிறது. எமது பாடசாலையிலிருந்து விளையாட்டுத்துறையில் மாகாணம் வரையில் மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் செல்கிறார்கள். தேசியம் வரை செல்வதற்கு எமது மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. நேஷ்னல் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வந்து நிறைய சிறப்பான விஷயங்கள் நடைபெறுது. அந்த வகையில் நிறைய இடர்பாடுகளும் இருக்குது. அதாவது எங்களோட பாடசாலை தளபாட பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் வகுப்புகள் பற்றாக்குறை போன்ற நிறைய பிரச்சனைகள் காணப்படுது. அந்த வகையில் எங்களோட பாடசாலையில் வந்து விளையாட்டு ரீதியிலும் சரி, கல்வி ரீதியிலையும் சரி, நிறைய மாணவர்கள் சிறப்பான முறையில் பங்கேற்கின்றார்கள். ஆயினும் இவ்வாறான இடர்பாடுகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். எமது பாடசாலையில் விளையாட்டண்டா எல்லே ஃபுட்பால், கிரிக்கெட், நெட்பால் எல்லா விளையாட்டும் மாகாணம் போவாங்க. அதே நேரம் அதை பயிற்றுவிக்கிற PT ஆசிரியர்கள் நமது பாடசாலையில் குறைவு. அந்த காரணங்களால் தேசியம் செல்ல முடியாமல் இருக்குது. மற்றது சிறந்த முறையில் பாராளுமன்றம் என்ற எங்களோட பாடசாலையில் இயங்குது. அந்த பாராளுமன்றத்தை வளர்த்து செல்வதற்கும் நிறைய இடர்பாடுகள் காணப்படுகிறது.
பாடசாலையில் வந்து இந்த முழங்கால் பிரதேச மாணவர்கள் மட்டுமின்றி வெளைப்பாடு, வேரவில், கிராஞ்சி, குமுளம்னு, நாஜிகுடா, ஜெயபுரம், நாவடுவான் போன்ற பல இடங்கள்லேருந்து வருகை தெரியணும். இவ்வரவை தருகிற மாணவர்கள் போக்குவரத்து பிரச்சனையும் காணப்படுகிறது. அதாவது வந்து வேரவிலேருந்து வருகிற மாணவர்கள் ஒரு பஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த பஸ்லேருந்து ஒவ்வொரு நாளும் பிந்தி வராங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் பிந்தி வரமன்ற மெனக்கவலையும் அந்த மாணவர்கள் அடைகிறார்கள். நமது பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தாலும் இப்போ இருக்கின்ற வளமான ஆசிரியர்களை பயன்படுத்தியும் நமது சிறந்த அதிபர் வளமான அதிபரை பயன்படுத்தியும் நமது பாடசாலையில் ஒவ்வொரு வருடமும் 10-15 மேற்பட்ட கலை மற்றும் வர்த்தகம் விஞ்ஞான பிரிவு அனைத்து துறை சார்ந்த மாணவர்களும் பல்கலைக்கழகம் செல்கின்றார்கள். Thank you.
காணப்படுகின்ற பெரிய பிள்ளையார் ஆலயமாக இது காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல காலங்களாக மக்களாலே கும்பிடப்பட்டு வந்த பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாகவும் காணப்படுகிறது. திருவிழா காலங்களிலே இங்கிருந்து இந்த பிரதேசத்தினுடைய ஏனைய ஆலயங்களுக்கு பொங்கல் வழிபாடுகளுக்காக மக்கள் பண்டமெடுத்து செல்லுகின்ற செயற்பாடுகளை கூட இந்த ஆலயத்தை மையப்படுத்தி செய்வதாக இந்த மக்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பிள்ளையார் ஆலயத்திற்கென்ற ஒரு சிறப்பு கதை இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இந்த பிரதேசத்திலே குடிநீர் பிரச்சனை காணப்பட்டதாகவும் அப்படி காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த மக்கள் குடிநீர் அற்று தவித்த நிலையில் இந்த ஆலயத்திற்கு அருகிலே காணப்படுகின்ற கிணறு, இப்பொழுது கிணறாக காணப்படுகின்ற அந்த பிரதேசத்திலே ஆரம்பத்திலே வந்து ஒரு இடி விழுந்து ஒரு குழி தோன்றியதாகவும் அந்த குழியிலிருந்து நன்னீர் வந்து வெளிப்பட்டதாகவும் அதன் பிற்பாடு இந்த ஆலயத்திற்கு அருகிலே அந்த நன்னீர் கிணத்தை அமைத்து இந்த மக்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் வந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான பல பல சிறப்பு வாய்ந்த விடயங்களை நாங்கள் வணக்கம் தாய்நாட்டின் ஊடாக காட்சிப்படுத்த இருக்கிறோம். எனவே நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருந்து முழங்காவனுடைய அடுத்த பிரதேசத்தை நோக்கி நாங்கள் நகரப்போகிறோம். வணக்கம். எனது பேர் சிவசாம்பல சசிகுமார், இலக்கம் 9 அன்புபுரம் முழங்காவல். இந்த கிராமத்தில் நான் வசித்து கொண்டு வருகிறேன். கடந்த கால கொடிய யுத்தத்தின் காலத்தால் எனது கால் ரெண்டை மிளந்து எனக்கு ஒரு மகளும் ஏற்கனவே வீச்சால் இறந்து விட்டார். எனக்கு ஒரு இப்போ ஒரு மகனும் இருக்குது, எனக்கு ஒரு மனைவியும் இருக்குது. எனக்கு இடுப்புக்கள் இயங்காது. நான் ஒரு முன்னாள் போராளி என்ற ரீதியிலையும் அடுத்த இங்கே எங்களோட இடம் வந்து அன்புபுரம் கிராமம். அன்புபுரம் கிராமத்தில் பெரிய ஒரு எழுப்புதல் இல்லை. எங்கள் இங்கே வர்ம கோட்டுக்குள்ளே கொஞ்சம் சனங்கள் இருக்குது. எங்களோட மற்ற மாவீர குடும்பங்கள் இருக்குது, போராளி குடும்பங்கள் இருக்குது, எல்லோரும் நடுரோட்டில் இருக்கிறார்கள். சரியான கஷ்டங்கள் வறுமையில் எந்த உதவி திட்டங்கள் எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு வருவதாக இருந்தாலும் கூடுதலாக குறைவாக இருக்குது இந்த கிராமத்துக்கு. அன்புபுரம் கிராமத்தில் சரியான குறைவு ஏன்னு கேட்டால், ஏனைய கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் கிளிநொச்சி மாவட்டத்தில் மெயின் ரோடு இருக்கப்படியா கல்வீடுகள் குவார்ட்டர்ஸுகள் அதுகளை பார்த்து எந்த உதவிகள் வந்தாலும் முல்லை மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தை தான் கூடுதலாக போய் கொண்டிருக்கு. எங்களோட அன்புபுரம் கிராமம் அதாவது வெள்ளாங்குளம் மன்னாரில் கடைசி தொங்கல் எங்களை இருக்கிறபடியா எங்களுக்கு அந்த உதவி திட்டங்கள் வர குறைவு. மற்ற இந்த வீதிகளும் கொஞ்சம் கிடங்கு பள்ளங்களாக கிடக்குது. வீடுகள் சிலதுகள் கட்டப்படாமல் இருக்கிறது. சில கடப்படையால் சில காணிகள் பிடிச்சி வச்சுக்கிறார்கள் எங்களோட கிராமத்தில். அதனால் தரப்பட மாட்டேன் இருக்கிறார்கள். அதனால் நாடு கடந்த தமிழ் மக்கள் இருந்தாலும் சரி யாருந்தாலும் எங்களுக்கு ஒரு நீதியான ஒரு இதாக வேணும். மற்ற எங்களை பாதிக்கப்பட்டவர்களை வச்சு சில பேர் படம் எடுத்து இந்த காசு அனுப்புற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அது வழங்கப்படுவதில்லை. இருந்தாலும் எங்களுக்கான நாங்கள் இப்போ எங்களுக்கு பக்கத்திலேயே கணவர் இருக்கிறார்கள். ரெண்டு கண் தெரியாத அக்கா இருக்கிறார், இங்கே கால் இல்லாத அண்ணன் இருக்கிற, மற்ற இன்னும் கணபேர் வீச்சால் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு தொங்கல் ஒரு 25-75 குடும்பத்துக்கிட்ட இங்கே இருக்கிறோம். பூனேரி பிரதேசத்துக்கு ஒரு இடத்துல முழங்கால் கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். பிள்ளையார் கோயிலுக்கு இங்கே முன் ரோட்டில் எங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் என்னென்னா, இங்கே வீதிகள் வந்து நல்ல வீதிகள் இல்லை. இங்கே நல்ல அதாவது தொழில்துறையில் இல்லை. கூடுதலாக கஷ்டங்கள் வறுமையெல்லாம் இருக்குது. எல்லோரும் கடன்பட்டு தான் கிராமத்தில் முன்னேற்றத்துக்கு ஒரு சங்கங்கள் அதுகளை போட்டு இல்லாட்டி ஒரு தொழில்துறையில் ஒரு தும்பு தொழிற்சாலை
அப்பள கொம்மணிகள் அப்படியெல்லாம் இருக்குது, கைவிடப்பட்ட விதவி எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் கூட எங்களுக்கு சில கிராமங்களில் முன்னேற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஆக்கள் எங்களோட தொடர்பு கொண்டு, இல்லாட்டி கிராம சேவரோட தொடர்பு கொண்டு, இல்லாட்டி பூனை பிரேச செயலாளரோட தொடர்பு கொண்டு கூடி நீங்கள் இங்கே எங்களை அன்புபுற கிராமத்தை செய்யலாம்ன்றதையும், முந்தைய போராட்டத்தில் எங்களை தேசிய தலைவர் இருக்கும்போது எங்களுக்கு எந்த கஷ்டமோ எந்த துன்பமோ எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. சுதுமலையில் கூடி எங்களை வச்சு அவர் பார்க்கும்போது நல்ல இதாக தான் இருந்த நாங்கள். தற்போது நாங்கள் என்னென்னக்கு முன்னாள் போராளிகள் எல்லாம் ரோட்டில் பிச்சை எடுக்கிறதும் மாடு மேய்க்கிறதும் தொழில் வாய்ப்புகள் எங்களுக்கு கூடுதலாக இழந்து கொண்டு வருகிறோம். எங்களோட கிராமத்தில் கூடுதலான போராளிகள் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்ட துன்பப்பட்டவர் இருக்கிறார்கள். எங்களோட கிராமத்தில் ஒரு முயற்சிகள் குறைவு. என்ன கேட்டால் முயற்சின்னு சொன்னால் எங்களுக்கு உதவி திட்டங்கள் கிடைப்பது குறைவு. அந்த வீதிகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும், கொங்கிரீட் போட்டுருக்கு, கொங்கிரீட்லாம் உடையுது. அங்கே மேல் அங்கே மேற்புக்கு பக்கம் பார்த்தா அதுலேயும் ரோட்டுகள் மணலாளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கணும், நேரடியாக வந்து பார்த்தா தான் எங்களுக்கு நல்லம். இல்லாடி யாரும் விட்டு பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஆனால் இந்த உதவிகளை செய்கிறது நல்லம், இந்த கிராமத்துக்கு உதவி செய்கிறது நல்லம். மற்ற எங்களோட தொடர்பு கொள்ளணும் சொன்னால் எனது ஃபோன் நம்பர் 077 37 50 573 என்ற தொலைபேசியுடன் என்னோடய தொடர்பு கொள்ளலாம். மற்றது இன்னும் கிராமங்களுக்கு முயற்சிகள் செய்கிறார்கள், எங்களோட கிராம சேவரோட தொடர்பு கொண்டு, இல்லாட்டி எங்களை போல முன்னாள் போராளிகளுக்கு கச்சிக்கமாக இருக்கிறார்கள். இரண்டு கண்கள் இல்லாமல் ஒரு பெண் போராளி எங்களை அயலட்ட வீட்டிலையும் இருக்கிறார், அங்கே மன்னார் ரோட்டில் கணேசபுரம் என்ற கிராமத்தில் இருக்கிறார்கள் கண பேர். அதுக்குலேயும் ஒரு 10 பேர்கிட்ட இருக்கிறார்கள். இது வந்து ஒரு பின்தங்கிய கிராமம் என்ற ரீதியில் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த கிராமத்துக்கு கூடுதலாக கிளிநொச்சி எந்த உதவி வந்தாலும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு தான் போய் கிடைக்குது ஒழிய எங்களுக்கு வந்து கிடைப்பது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இதனால் வாழ்வாதார திட்டத்துக்கு எங்களுக்கு யாராவது சரி ஒரு கடைகளுக்கு உதவி செய்யணுமெண்டா செய்யுங்கோ. எங்களை வீச்சியார்கள் எங்களுக்கு ரெண்டு காலம் இழந்ததுனால நாங்கள் கேட்பது உங்கள்கிட்ட உதவி திட்டமாக தான் கேட்குறோம். நாடு கடந்த தமிழ் மக்கள்ண்டான் சரி, யாராவது ஏழை கிறங்குறோம் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் என்ற பிரகாரமாக அந்த வேத வசனத்தினூடாக கேட்குறோம். கடவுளுக்கு தான் நீங்கள் கடன் கொடுக்குறீங்கள், கடவுள் நிச்சயம் உங்களுக்கு தருவார். எங்களுக்கு இறங்குறவங்க நிச்சயம் கடவுள் ஆசிரியப்பார். அது மாத்திரமில்ல, நான் இந்த ஐவிசி தமிழுக்கு மெத்தபடி நன்றி சொல்கிறேன். என்னென்றால் எங்களுக்காக அவர்கள் இரவும் பலமாக பாடுபட்டு இந்த போட்டியை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அவர்கள் இவ்வளோ முயற்சி எடுக்கிறார், அவர்களுக்கு அவைகளுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு எனது சிறு உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராசா ஜெயபாலன், நான் முழங்கால 90ஆம் ஆண்டு வந்தேன். 2002ஆம் ஆண்டு இதில் காயப்பட்டது. அன்புபுரம் முழங்காவல் 2 காலமே எனக்கு பாதிப்பு, பிள்ளை ஒன்று இறந்தது, மனசு எல்லோரும் காயம். நாங்கள்லாம் கூலி வேலை தான் செய்து உழைச்சி கொண்டிருக்கிறோம், சைக்கிள் கடை வேலையும் மற்ற கூலி வேலையும் தான் போகிறோம் நான். காணப்படுகின்ற முக்கியமான ஒரு ஆலயத்திற்கு நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இந்த பிரதேசம் முழங்காவில் கண்ணன் கோயில் என்று இந்த பிரதேச மக்களாலே அழைக்கப்படுகின்ற ஒரு கிருஷ்ணர் ஆலயம். எங்களுக்கு தெரியும், இந்துக்கள் பல்வேறு வகையான தெய்வங்களை எல்லாம் வழிபடுகின்ற பண்பாட்டினை கொண்டவர்கள். அந்த வகையில் இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற மக்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விநாயகர் வைரவர் போன்ற தெய்வங்களோடு, அது மட்டுமில்லாமல் முருகன் போன்ற தெய்வங்களோடு கிருஷ்ணரையும் வழிபடுகின்ற மரபினை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். மிக பழமையான ஆலயமாக காணப்படுகின்ற இந்த கிருஷ்ணர் ஆலயம்
தற்பொழுது சில வருடங்களுக்கு முன்னர் தான் புனரமைப்புகள் செய்யப்பட்டு ஆலய திருப்பணி வேலைகள் நடைபெற்று ஆலயத்திலே வந்து ஆண்டு பூசைகளும் வந்து இங்கே நடைபெற்று வருவதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இது போன்ற பல காட்சிகளை பதிவு செய்து கொண்டு இன்னமொரு பிரதேசத்தை நோக்கி நாங்கள் நகர இருக்கிறோம். வணக்கம் தாய்நாட்டோடு இணைந்திருப்போம். இந்த ஐபிசி தமிழின் ஊடாக எங்களை சந்திப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய கிராமத்தினுடைய தொன்மைகள், எங்களுடைய கிராமத்தினுடைய மக்களுடைய தேவைகள் தொடர்பாக நீங்கள் அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்ததையிட்டு ஆவல் கொள்வதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கிராமத்தினுடைய பேர் முழங்காவில். முழங்காவில் என்பது முழங்காமல் மின்னாமல் இடி விழுந்து தண்ணீர் ஊற்று கண்ட ஒரு கிணறு இருக்கின்றது, ஒரு அற்புதமான கிணறு. அந்த நவம்பர் 11 தேதி நான் நினைக்கின்றேன், உள்ளாந்தருடைய காலத்திலே நவம்பர் 11 தேதி முழங்காமல் இடி விழுந்து தண்ணீர் ஊற்று கண்ட ஒரு புதுமையான இந்த கிணறு முழங்காவிலே இருக்கின்றது. அந்த நீரூற்று கண்ட காலத்திலே இருந்து இந்த இடத்தை முழங்காவில் என்று பெயர் கொண்டு எங்களுடைய ஆதி குடிவாசிகள் அழைத்து வருகின்றார்கள். இது ஒரு வந்து எல்லோரும் ஏறிய இளைஞர் வாலிப திட்டம். அதைவிட இந்த கிராமத்திலே ஏனைய பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் குடியேறி இந்த கிராமத்திலே வசித்து வருகின்றார்கள். அதைவிட இந்த முழங்காவில் கிராமத்தினுடைய மேற்கு பகுதியிலே 2 கிலோமீட்டருக்கு அப்பால் கடலோடு சூழ்ந்த ஒரு கிராமம் காணப்படுகின்றது. நாச்சுக்குடா, இரணை மாதா நகர் போன்ற பகுதிகள். அதைவிட இந்த கிராமம் விவசாய மக்களை கொண்டதாக இந்த கிராமம் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதி கிருஷ்ணா நகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது. வெங்கடேச வரதராய பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த பகுதி 1996 இந்த குடியேற்றம் 20 வீட்டு திட்டமாக அமைந்து இப்பொழுது 120 குடும்பங்களை கொண்டதாக இந்த கிருஷ்ணாநகர் அமைந்திருக்கின்றது. இந்த முழங்காவில் கிராமத்தினுடைய விவசாயத்திலே அதிகமாக வாழை தோட்டம், உருளைக்கிழங்கு செய்கை, வெங்காய செய்கை என பல்வேறு வகையான விவசாய பொருட்களை வெளியீடு செய்கின்றதாக இந்த கிராமம் நீண்ட காலமாக 4 கிலோமீட்டருக்கு அப்பால் வயல் கொண்ட பிரதேசமாக இந்த கிராமம் அமைந்திருக்கின்றது. நல்லதொரு
நீர்நிலையை கொண்டதாக எந்த சூழலிலும் இந்த பகுதியிலே மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக, அதிக மழையிலும் வாழக்கூடிய, அதிக வெயிலும் வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக இந்த முழங்காவில் கிராமம் இருக்கின்றது. இதனை அண்டிய பகுதிகளாக அன்புபுரம், ராஜபுரம், அதேபோன்று குருவரன் வீதியிலே ஏறத்தாழ 2.5-3 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த கிராமத்திலே மக்கள் வசித்து வருகின்றார்கள். முழங்காவிலே ஒரு குளம், கதிராவில் குளம் என சில சிறிய குளங்களோடு இந்த கிராமம் காட்சி தருகின்றது. உண்மையில் எல்லா மக்களும் இந்த விவசாயத்தை நம்பி இருக்கின்றார்கள். நீர் பற்றாக்குறை இந்த கிராமத்திலே வறட்சி காலங்களிலே ஏற்படுகின்றது. இருப்பினும் இந்த வெள்ளாங்குளத்திலே அதிகமான நீர் சேகரிக்கப்பட்டு மிதமிஞ்சிய நீர் கடலுக்கு செல்லுகின்றது. அந்த நீர் வெள்ளாங்குளத்திலிருந்து முழங்காவில் குளத்துக்கு வருமாக இருந்தால் அது கதிராவில், கரியாலை, நாகவடுவான் ஆகிய பகுதிகளுக்கு இந்த நீர் செல்லுமாக இருந்தால் இந்த கிராமங்களை, இந்த கிராமத்திலும் சூழ உள்ள கிராமத்திலும் என்றுமே நீர் என்ற நீருக்கு பஞ்சம் கிடையாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெள்ளாங்குளத்திற்கு வருகின்ற பாலியாற்று நீர் வெள்ளாங்குளத்திலே நிறைந்து மேலதிகமாக கழிவு நீர் கடலுக்கு செல்லுகின்றது. அவ்வாறு கடலுக்கு செல்லுகின்ற நீரை முழங்காவில் குளத்துக்கு விடுகின்ற பட்சத்திலே அது கதிராவில், முழங்காவில் குளம், கரியாலை, நாகப்படுவான் குளங்களுக்கு அந்த நீர் சேமிக்கப்பட்டால் இன்னும் விவசாய மக்களுக்கு நீர் பற்றாக்குறை இல்லாமல் அதிகமான விவசாயத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ஆலயம் 1996 உருவாக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக வளர்ச்சி பெற்று வருகின்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. இடம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் இந்த கிராமத்திலே வந்திருக்கின்ற பொழுது இந்த கிருஷ்ணபெருமான் ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த ஆலயத்திலே ஏராளமான அடியவர்கள் வருகை தந்து அந்த அன்னதான விசேட பூஜைகள் நடைபெறுகின்றது. உண்மையில் இந்த வறுமையிலே இருக்கின்ற ஏராளமானவர்கள் மத்தியான சாப்பாட்டை தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுத்திருங்கள் வருகின்றேன் என்று இந்த ஆலயத்திலே வந்து எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வாழுகின்ற சம்பவங்களும் இந்த இடத்திலே இருக்கின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அன்னதான நிகழ்வு நடைபெறுகின்றது. பல அடியவர்கள் சேர்ந்து அந்த அன்னதானத்தை வழங்குகின்றார்கள். ஆவணி மாதத்திலே வருகின்ற கிருஷ்ண ஜெயந்தியிலே உரியடி உற்சவ திருவிழா என்று ஒரு பெருவிழாவாக நடைபெறுகின்றது. எல்லா மாவட்டங்களிலுமிருந்து பல்லாயிரக்கணக்கினை அடியார்கள் இந்த வருகை தந்து இந்த ஆலயத்திலே உரியடி உற்சவ விழாவிலே கலந்து கொள்வார்கள். உண்மையில் வறுமையிலே இருக்கின்ற ஏராளமான அடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய விழாவிலே கலந்து கொண்டு அந்த அன்னதானத்திலே பங்கு கொள்கின்றார்கள். பல அடியவர்கள் மனமுகந்து உண்மையில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அந்த அன்னதானம் செய்கின்றதனூடாக தங்களுடைய துன்பங்களை போக்க முடியும், எல்லா துயரங்களையும் போக்க முடியும். தானத்திலே சிறந்தது அன்னதானம். எனவே பல அடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற அன்பர்களும் பலர் இந்த ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமையினுடைய அன்னதானத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். சுமார் 400-500 அதிகமான அடியார்கள் ஆலயத்துக்கு வருகிறது இந்த அன்னதானத்திலே கலந்து கொண்டு தங்களுக்கும் நல்ல புண்ணியத்தை சேர்ப்பதோடு உண்மையிலே வறுமையிலே இருக்கின்ற பல குடும்பங்களுக்கு இந்த அன்னதானத்தினூடாக பல உதவிகளை செய்து வருகின்றார்கள். உண்மையில் இந்த நீர் பிரச்சனைகள் அல்லது நீர் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் விவசாயத்திலே இந்த கிராமம் இன்னும் மென்மேலே வளர்ச்சியமடையும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.
தொடர்ச்சியாக நாங்கள் இரணி மாதா நகரை நோக்கி வந்திருக்கிறோம். முழங்காவல் பிரதேசத்திலே காணப்படுகின்ற முக்கியமான கிராமங்களில் ஒன்றாகவும் ஒரு குடியிருப்பு கிராமமாகவும் இந்த கிராமம் காணப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், யுத்த காலத்திலே பல்வேறு காலப்பகுதியிலே பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை தொலைத்தவர்களாக அந்த வாழ்விடங்களிலிருந்து புலம்பெயர்ந்து ஒவ்வொரு பிரதேசங்களிலே குடியேறி மீண்டும் தங்களுடைய பிரதேசத்திற்கு செல்ல முடியாத நிலையிலே வாழ்ந்து வருவதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையிலே இந்த குடியிருப்பு பிரதேசமும், அதாவது இதில் இருந்து ஒரு 1.5 மணித்தியாலங்கள் நாங்கள் படகின் மூலம் பயணம் செய்கிற போது அங்கே இரணி தீவு என்கின்ற ஒரு தீவினை நாங்கள் சென்றடைய முடியும். அந்த தீவிலே வாழ்ந்த மக்கள் யுத்த காலத்திலே இடம்பெயர்ந்து இந்த பிரதேசத்திலே வந்து குடியமர்ந்ததன் காரணமாக இந்த பிரதேசத்தை வந்து இரணி மாதா நகர் என்று அழைத்து வருகிறார்கள். இந்த இரணி மாதா நகரிலே காணப்படுகின்ற ரோமன் கத்தோலிக்க மகாவித்தியாலயம் இந்த பிரதேசத்தினுடைய மாணவர்களுக்கு கல்வி போதிக்கும் நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகிறது. 462 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருவதோடு 28 மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து இங்கே கல்வி போதிக்கின்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஊருக்கு இரணி மாதா நகர் என்று அழைக்கப்படுவதை போல இந்த பாடசாலையும் வந்து இரணி தீவு ரோமன் கத்தோலிக்க மகாவித்தியாலயம் என்று அழைக்கப்படுகிறது. என்று சொல்லி சொன்னால், இரணி தீவிலே ஆரம்ப காலத்தில் இருந்த பாடசாலை அந்த மக்களும் இடம்பெயர்ந்ததன் பிற்பாடு இந்த பிரதேசத்திலே மீள ஆரம்பிக்கப்பட்டதன் காரணமாக இந்த பெயராலை வந்து அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த பிரதேசத்தை நாங்கள் பார்க்கிற போது இந்த பிரதேசம் வந்து ஒரு வெம்மையும் வறட்சியும் அதிகரித்த ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. தரைக்கல் நீருக்கு மக்கள் தரைக்கல் நீரை தேடி அலைகின்ற ஒரு காட்சியை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இங்கே நீர் பற்றாக்குறை காணப்படுகிறது. இதன் காரணமாக மழை நீரை சேமிக்கக்கூடிய வகையிலே மழை நீர் தாங்கிகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் எங்களுக்கு தெரியும், பௌதீக வளங்கள் என்பது ஒரு பிரதேசத்தினுடைய நிலைத்திருவம், அந்த பிரதேசத்தினுடைய வளமான மக்களுடைய வாழ்விற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஆக இங்கே வந்து நீர் பற்றாக்குறை காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த மக்கள் வந்து பல்வேறு விதமான இடர்பாடுகளையும் தங்களுடைய வாழ்வியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலே வந்து இடர்பாடுகளையும் எதிர்கொண்டு வருகிறார்கள். பார்க்கிற போது இந்த பிரதேசத்துடைய கிணறுகளுடைய ஆழம் வந்து மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கிணறுகளை அவர்கள் தோண்டி மண் கிணறுகள், அது தவிர கட்டு கிணறுகள் போன்றவற்றின் ஊடாக தங்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறார்கள். ஆக அவர்கள் வந்து தங்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு மோட்டார் பம்பிகளையும் வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆக இந்த மக்கள் வானம் பார்த்தவர்களாகவும் நீருக்காக ஏங்குகின்ற ஒரு மக்களாகவும் காணப்படுகிறார்கள். இது போன்ற காட்சிகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டு இங்கிருந்து வணக்கம் தாய்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நான் தரம் 10 ஆண்டு படிக்கிறேன். எனது வயசு 15. நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து வர நான் 1 கிலோமீட்டர். நான் கிளி இரணதி உறவுதக பாடசாலையில் படிக்கிறேன். எங்களுடைய தண்ணி பிரச்சனை. இங்கே எங்களுடைய கடத்தொழில் செய்கிறாங்க. சில அம்மாக்கள் வேலையை போகிறாங்க. நாங்கள் சொந்தமாக அந்த ஊரை மீட்டெடுத்துக்கணும்னா 25 பிறகு தான் சொந்தமாக மீட்டெடுத்துக்கணும் இரணதீவை. தொடர்ச்சியாக நாங்கள் வந்திருக்கின்ற இந்த பிரதேசம் வந்து முழங்காவலினுடைய ஏத்த பிரதேசம், அதாவது முழங்காவில் ஏத்தம் என்று இந்த பிரதேசத்தை குறிப்பிடுவார்கள். இங்கிருந்து நாங்கள் சற்று தூரம் செல்லுகின்ற போது வெள்ளாங்குளம் பிரதேசத்தை சென்றடையலாம். இது மன்னார் மாவட்டத்தினுடைய தொடக்கமாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய எல்லையாகவும் காணப்படுகிறது. இந்த பிரதேசம் வந்து தனக்கே உரித்தான பல வரலாற்று கதைகளை தன்னகத்தை தாங்கிய ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. இந்த பிரதேசத்தினுடைய என்னுடைய இந்த வலது கை பக்கத்திலே காணப்படுகின்ற ஒரு தேக்கம் காடு பல வரலாறுகளை கொண்டதாகவும் எங்களுடையவர்களால் பராமரிக்கப்பட்ட ஒரு தேக்கம் காடாகவும் காணப்படுகிறது. இன்று வந்து இயற்கையான ஒரு காடாக மருவி வருகின்ற ஒரு சூழலிலையும் இந்த பிரதேசம் காணப்படுகிறது. இப்படியான காட்சிகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டு நாங்கள் முழங்காவலினுடைய மிக முக்கியமான ஒரு பிரதேசமாகிய மாவீரர் துயரம் இல்லத்தை நோக்கி நகரப்போகிறோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.
இறுதி பகுதியை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியானது முழங்காவில் பிரதேசத்திலே, குறிப்பாக முழங்காவில் நகரம், இரணி மாதா நகர், அன்புபுரம் போன்ற கிராமங்களினுடைய வாழ்வியலையும், அங்கே வாழுகின்ற மக்கள் தற்பொழுது எவ்வாறான நிலையிலே வாழுகிறார்கள், அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி காணப்படுகின்றன, அது மட்டுமல்லாமல் இந்த பிரதேசத்திலே என்னென்ன சிறப்பான விடயங்கள் காணப்படுகின்றன, இங்கு காணப்படுகின்ற கோயில், இங்கு காணப்படுகின்ற பௌதீக தன்மைகள் போன்ற இன்னொரு என்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தி இருந்தோம். இவற்றிலும் அதிமுக்கியமாக எங்களுடைய வரலாற்று பிரதேசங்களை கூட நாங்கள் காட்சிப்படுத்தி இருந்தோம். அந்த வகையில் இறுதியாக நாங்கள் வணக்கம் தாய்நாட்டின் ஊடாக பயணம் செய்திருந்த முழங்காவில் மாவீரர் தொயிலும் இல்லம், இந்த இல்லங்களை கூட நாங்கள் மறந்துவிட முடியாது. எங்களுடைய மனதோடும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலோடும் நினைவுகளாக தொடர்கின்ற இந்த பிரதேசம், இந்த தொயிலும் இல்லங்கள் எல்லாம் ஒரு எங்களுடைய மக்களுடைய மனதிலே புனிதமான ஒரு நினைவு ஆலயங்களாகத்தான் காணப்பட்டன. ஆனால் 2009 காலப்பகுதிக்கு பிற்பாடு இங்கே காணப்பட்ட கல்லறைகள், நினைவு தூபிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலையிலே தான் காணப்பட்டது. ஆனால் அண்மை காலங்களிலே எங்களுடைய மக்களுடைய எழுச்சியும் எங்களுடைய மக்களுடைய மனோநிலையும் வந்து அந்த இல்லங்களை மீள ஒரு கட்டுமானத்திற்கு கீழே கொண்டு வருகின்ற ஒரு காட்சியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான காட்சிகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டு நாங்கள் வணக்கம் தாய்நாட்டினுடைய இறுதி பகுதியை நெருங்கி இருக்கிறோம். மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் ஊடாக உறவுகளை சந்திக்கும் வரை ஒளிப்பதிவிலே இணைந்திருந்த வட்ஸு மற்றும் சுலக்ஷன் ஆகியோரோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷர்மிளா.